மார்ச் மாதம் 21ஆம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 8ஆம் நாள் அஷ்டமி இன்று காலை 4:39 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு காலை சுக்கிர ஓரை 7 to 8, புதன் 8 to 9, சுக்கிரன் 9 to 10, குரு 11 to 12 வரை. வீடு கட்டுவதற்கான ஏதுவான நாள். திதி இன்று காலை 4:38 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:43 வரை, மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமமான நாள். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன். ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இந்த ராகு காலத்தில் நாகருக்கு பாலபிஷேகம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். அப்படி செய்தால் திருமண தடை விலகும் என்பது ஐதீகம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பொருளாதார மேன்மை உண்டாகும், உறவுகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், எடுத்துரைக்கின்ற பேச்சு திறமையால் லாபம் உண்டாகும், மனைகளின் மூலம் தனவரவுகள் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறைகின்ற நாள். நீங்கள் நினைத்த விஷயங்கள் இன்று நடைபெற போகிறது. இதைவிட ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கின்ற நாள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. இருசக்கர வாகனம் புக்காவது பண்ணுவீங்க நீங்கள் வண்டியை, அது மாதிரியான கிரக சூழல் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 5, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்கள் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும், மனதில் எண்ணிய செயல்கள் ஈடேறும், விவாதங்களில் சாதகமான சூழல் உண்டாகும், வேளாண்மையில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும், மனதில் புதுவிதமான புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்து கொள்ளக்கூடாது. தேவையற்ற டென்ஷன் மனக்கசப்புலாம் வரும், அதிலெல்லாம் கொஞ்சம் மைண்டை ஈடுபடுத்தாமல் அதிலிருந்து எப்படி வெளியில் வரலான்றது யோசிப்பது சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 8, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், நண்பர்களின் வட்டம் அதிகரிக்கும், நெருக்கமான உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், அருள் தரும் வேள்விகளில் பங்கு பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அரசு சம்பந்தமான பணிகளில் இருந்து வந்த இழுபறியான பிரச்சனைகள் நீங்குகின்ற ஒரு நாள். மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் வந்திருக்கிறது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, மிதுனராசி அன்பர்கள் போட்டால் மாட்டிப்பீங்க, அது மாதிரியான கிரக சூழ்நிலை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். மிதுனராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இந்த பெருமாள் சம்பந்தப்பட்டதுனால திருப்பதி பெருமாளை பிடித்து கொண்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைத்துவிடும். பிரச்சனைகள் நீங்குகின்ற நாள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும், வாய்ப்புகள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, செய்தொழிலில் உயர்வு உண்டாகும். சபைகளில் தனக்கான ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொழில் முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். நிர்வாகத்துறையில் உள்ளவர்களுக்கு கீர்த்தி ஏற்படும். சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். கடகராசி என்பர்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆகையால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, சால சிறந்தது. உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகும், கீர்த்தி ஏற்படும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். நீங்கள் நினைத்தது நடக்கும். எதையெல்லாம் நினைத்து பயணப்பட போகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக இருந்தால் உங்களுக்கு 100% நடக்கும். தீமை என்று நினைத்தீர்கள் என்றால் அது நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த மேன்மை உண்டாகும். தூர தேசத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். வேளாண் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிக பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்கள் ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது சால சிறந்தது. தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுகின்ற நாள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா தேவையில்லாத அவமானங்கள், உச்சகட்ட அவமானம் ஏற்படும். கன்னியா ராசி அன்பர்களே, நிர்வாகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனைகளால் லாபம் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களால் மதிப்புகள் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொது நலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் நகர்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், வண்டி வாங்குவதற்கு இது ஒரு அற்புதமான நாள். யாரெல்லாம் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். மதிப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, புதிய நபர்களால் தேவையற்ற சிறு பிரச்சனைகள் உண்டாகும். செயல்பாடுகளில் மந்த நிலை ஏற்படும். பணி தொடர்பான கோப்புகளில் கவனம் வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு மிக சிறந்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் கிடைத்துவிடும். துலாம் ராசி அன்பர்கள் தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. வன்மம் கூடாது. துலாம் ராசி அன்பர்கள் மனதிலேயே வைத்து கொள்வார்கள். அதை வெளியில் சொல்லிவிடுங்கள். மனதில் வைத்து கொண்டு புலம்பாதீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 4. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். அலைச்சல்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, கூட்டாளிகளின் மூலம் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் வருகையினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இழந்த பொருட்களை மீட்பதற்கான உதவிகள் கிடைக்கும். உயர் பதவி பெறுவதற்கான சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். பெரியோர்களின் ஆதரவினால் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 8. விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும். ஆதரவு ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, சக ஊழியர்களிடம் நிதானம் வேண்டும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் நுணுக்கங்களை அறிவீர்கள். உறவினர்கள் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கும். தனுசு ராசி அன்பர்கள் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கடின முயற்சியால் விடாமுயற்சியால் நீங்கள் முன்னேறி வருவீர்கள். உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நன்மை தான் செய்வீங்க, ஆனால் எல்லாருமே உங்களை தான் திட்டுவாங்க. நீங்கள் யாருக்கு நன்மை செய்வீர்களோ அவர்கள்தான் உங்களை அசிங்கம் அவமானம் செய்வார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நல்ல நன்மைகளை மட்டும் செய்து கொண்டு வெற்றி நடை போடுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நாள். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார உதவி உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு அறிவு கூர்மை வெளிப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மை உண்டாகும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். காது தொடர்பான பிரச்சனைகள் குறைகின்ற நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தேவையற்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தால் மகர ராசி அன்பர்கள் சிக்கலில் சிக்குவார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மேன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். நண்பர்களுடனான வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் ஆதரவால் தனலாபம் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கான நேரம் இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களை பேசிக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ளான அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 9. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மீனராசி அன்பர்களே, பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். யாரையும் நம்ப வேண்டாம். மீனராசி அன்பர்கள் பழனி சென்று வருவது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான நாள்.